இன்றைக்கி ஒரு காலிஃப்ளவரை முழுசாக 65 பண்ணிடலாம். அது என்னது? டெக்கரேஷனா? ம். பச்சை மிளகு? ஆமா ஆமா. கருவேப்பிலை. கருவேப்பிலை. இது கேப்சிகம். அது டெக்கரேஷனுக்கு தான். கோழி முட்டை. அது இதுல ஊத்துறது மசாலா பண்றது. மாவு கலக்கிடலாமா? என்ன மசாலா விலகுறதா? முட்டை உடைச்சாச்சு. நீ இந்த மாவில கார்ன்ஃப்ளோர் கலக்கிக்கலாம். அது எவ்வளவு ஸ்பூன் போடலாம்? 6 ஸ்பூன் போட்டுக்கலாம். என்னெல்லாம் மிக்ஸ்? இதில் மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, ஓகே, கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். சரி, அதுக்கு முன்ன அந்த இது ஆவியில் வேக வச்சிடலாமா? ஆமாம். எனக்கு கலக்கிக்கலாம். மாதிரி வறுக்கும்போது அந்த எண்ணெயில் இதுவும் போடணும். என்ன பண்ண போறோம்? இந்த மசாலாக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் தயார் பண்ணிக்கல. பூண்டு போட்டுக்கல. இட்லி பாத்திரத்துல வச்சாச்சல தண்ணி ஊத்திக்கலாம். கொஞ்சம் உப்பு போடலாமா? உப்பு வேக வச்சிடலாம். சின்னதாக
அஞ்சு நிமிஷம் வேகட்டும். ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்ட் தயாராயிச்சா? தயாராயிச்சு. வாவ் சூப்பர். தண்ணி சூடாக இருக்கும்ல? ஆவி வர தொடங்கிச்சு. இது கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டல. எதுக்கு இந்த மஞ்சப்பொடி போடுது? இதில் பூச்சி புழு எல்லாம் இருந்ததுன்னா. ஒரு சைடு வந்திருக்கும் இல்லை கொஞ்சமா? ஒரு சைடு வந்து திருப்பி போட்டு எப்படி இப்படி பண்ணணுமா? சில்லி பண்ணும்போது இல்லை, எப்படியும் பண்ணணும் இல்லை. இந்த ஃபுல் டைம் ஃபுல்லாக அப்படி போட்டு பண்ணுறதுனால உப்பும் மஞ்சப்பொடி. மூடிச்சு இல்லை இல்லை. ஃபஸ்ட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் சரி போட்டுடலாம். அதில் ஒன்று மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். இல்லை மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த மசாலா மிக்ஸ் பண்ணி விட்டலாம். எடுத்துடலாமா? அது அந்த காலிஃப்ளவர் எடுத்துடலாம். இந்த பிளேட் மாற்றுங்க. கிரண் மாத்த கட்டம் எடுக்கணுமா? தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கல. இந்த வீடு எடுத்துனா திருப்பி கத்திட்டு இருக்கா? டிவி ஹாய் இல்லை. ஒரு மினிட்டு. எத்தனை மைதா போடணும்? ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டால் போதும். போதுமா? நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மேலே மிக்ஸ் பண்ணுங்க. நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம்.
ஃப்ரை பண்ணும்போது ரெண்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கல. ம், சேர்த்துக்கல. காரம் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். கருவேப்பிலையா? ஏன் எப்படி பண்ணுறோம்? நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. ஃப்ளேவர் கொடுக்குங்க. சரி, அந்த கரண்டி எடுத்து எண்ணெய் எப்படி மேலே? சரி, லெமன் புளிச்சுக்கல? ஆ, புளிச்சுக்கல. சரி, டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? சரி, டேஸ்ட் பண்ணிடலாமா? டேஸ்ட் பண்ணிடலாம். கேக் மாதிரி ஏற்றல. ரொம்பவே சூடாக இருக்கு. சாப்பிட்டு பாருங்க, சாப்பிட்டு பாருங்க. இதை வந்து ஒரு வெங்காயத்தோடையும் பச்சை மிளகாய் மிளகாவோடையும் ரெண்டு கருவேப்பிலையோடையும் சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். டேஸ்ட் சூப்பராக இருக்கு. நீங்கள் அடுத்த அந்த பீஸ் இந்த திருப்பி பாருங்க. நல்லாவே வெந்திருக்கு இல்லையா? ஆமாம்.
ஒரு பீஸும் கூட இறங்க. கட் பண்ணாம நம்ம இப்படி பிச்சு பார்க்கல. Hmm.